என்ன பண்ண முடியும்? அடாடா, எல்லாரையும் எல்லாரையும் கரையேற்றி விடலாம்னு ராமநாமத்தை கொண்டுன்னு நினச்சேனே, இந்த ஒரு ஆத்மாவுக்கு என்ன பண்ணுவேன் தெரியலையேன்னு பிக்ஷை பண்ணிண்டே ஆகாரம் இறங்கல. இதுக்கு என்ன உபாயம், இதுக்கு என்ன உபாயம்? ஜெகத்குரு இல்லையா, எல்லாரையும் கரையேற்றணும், ஒத்தனையும் விட்டுடக்கூடாது. பிக்ஷை பண்ணதும் பண்ணாததுமா மனசு இல்லாமல் அந்த அதுலேயே சாப்பிட்றோம். அந்த குழந்தைக்கு என்ன வழி சொல்லுவேன்னா, அவள் பக்தியோடு கூட பிக்ஷை பண்ணி வைக்கிறாளே, அவள் குடும்பம் நன்னா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணணும், அந்த குழந்தைக்கு ஒரு வழி சொல்லுவோம்னா ஊமையாக இருக்கு, ஒன்றும் தெரியாதேன்னு நினச்சிட்டு பெரியவா பிக்ஷை பண்ணதும் அவானா சந்தோஷமாக பண்ணி வச்சாள் பிக்ஷை. கொள்ளையில் போய் கையை அமிட்டு வந்து உட்கார்றாள் வாசத்தின்னேலே, உள்ளேந்து ராமநாமா கர்ஜிக்கிறது. என்னன்னு பார்த்தா இலையை எடுக்கிறதுக்குள்ளே அந்த சின்ன குழந்தை, மூணு நாலு வயசு குழந்தை தான், குடுகுடுன்னு ஓடி போய் போதேந்திரன் சாப்பிட்ட இலையிலேருந்து உச்சிஷ்டத்தை எடுத்து வாயில் போட்டுன்னு கொடுத்தான். அங்கே ஏதோ பெரியவாளுக்கு பரமாறி இருந்ததானே, ஏதோ ஒரு பக்ஷத்தை எடுத்து வாயில் போட்டுன்றதில் மூக்கத்தும் போயிடுத்து அந்த குழந்தைக்கு. போனது ஆச்சரியம் இல்லை, காரைமோரேன்னு கத்தலையா, ராமா ராமா ராமான்னு கத்தினதான். உடனே குழந்தையை எடுத்துன்னு வந்து ஓடி இந்த அப்பா அம்மா போதேந்திரால் காலடியில் போட்டு, உங்கள் பிக்ஷ பிரார்த்தனை பண்ணால் பிரசாதம், அந்த குழந்தைக்கு ராமநாமா உதயமாயிடுதுன்னு சொல்ல போதேந்திரால் சந்தோஷப்பட்டு அந்த குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணாள்னெல்லாம் அவள் சரித்திரம். அப்புறம் கும்பகோணம் பக்கங்கள்லாம் வந்து யாத்திரை பண்ணுற காலத்தில் திருவிசநல்லூருங்கிற ஊரில் சிவஸ்வரூபமாக ஒரு மகான் இருக்கார்னு கேள்விப்பட்டு அஸ்மத் அந்த கிரந்தத்தில் போய் சொல்கிறாள். ஸ்ரீதர வெங்கடே ஈஸ்வரரை பற்றி சொல்கிறாள், அந்த திருவிசநல்லூர் ஐயாவாலை பற்றி ஆத்மசகாங்கிறாள். அவர் சிவநாம மகிமையெல்லாம் பண்ணியிருக்காள் அப்படின்னு சொன்னதுமே அவரையும் தன்னோடு சேர்த்துன்னு நாம சித்தாந்தத்தில் அவரோட கூட சேர்ந்து பல ஊர்களில் போய், அவர் கிரகஸ்தர், இவர் சன்னியாசி, அப்படியெல்லாம் வந்து நாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த வெறிவாள் வீரசோழநாத்தினுடைய கரையில் ஆடுதுற பக்கத்தில் இன்றைக்கும் சமாதி ஆயிருக்காள். கோவிந்தபுரம்ங்கிற க்ஷேத்திரத்தில் ராத்திரியில் இன்றைக்கும் ராமநாமா சொல்லிகிட்டு இருக்காள். ஜீவசமாதியாய் அங்கே நாமம் கேட்கறது அப்படின்னு பக்தியோடு கூட யாரெல்லாம் வந்து சேவிக்கிறாளோ அவளுடைய நாமம் ராத்திரியில் அவள் கர்ஜனை கேட்கறதுன்னு சொல்கிறாள். பாலகிருஷ்ணானந்தா அப்படின்னு ஒரு மகான் வந்து பாகவதம் சொல்லிகிட்டு இருந்தால் வாழ்நாள் முழுக்க, அந்த சன்னியாசியே உங்களுக்கு ஏதாவது மனசில் இருக்கா சொல்லுங்கோ, கடைசி காலத்தில் சிஷ்யாலெல்லாம் கேட்க சன்னியாசி ஆசைப்படக்கூடாது, ஆனால் என் மனசில் ஒரு ஆசை இருக்குன்னா வாழ்நாள் முழுக்க பாகவதம் சொல்லிகிட்டு இருந்த பெரியவாள். ஆலங்குடி சுவாமிகளுக்கு குரு அவர் பாலகிருஷ்ணானந்தா அப்படிங்கிறவாள். ஆலங்குடி சுவாமிகளுக்கு குரு, எங்கள் முத்தண்ணாவாளுக்கும் பாலகிருஷ்ணானந்தாவுக்கும் ஒரே குரு, ஒரே குரு கஞ்சனூர் நாராயணேந்திரால் அப்படிங்கிற மகான். அவள்கிட்ட தான் படித்தாள் முத்தண்ணாவாலும் இந்த பாலகிருஷ்ணானந்தாவும்னு சொல்லுவாள். அந்த பெரியவாள் வாழ்நாள் முழுக்க பாகவதம் சொல்லிகிட்டு இருந்தவாள். உங்களுக்கு என்ன வேணும்னு சிஷ்யால் கேட்க, எனக்கு ஆசைப்படக்கூடாது, ஒரு ஆசை இருக்குது, நான் வந்து ஜீவ வியோகமாச்சுன்னா எனக்கு சமாதி வந்து போதேந்திரால் பக்கத்தில் வைக்கணும் அப்படின்னாராம். நான் வாழ்நாள் முழுக்க பாகவதம் சொன்னதோட பிரயோஜனம், இந்த சரீரத்தால் பாகவதத்தை கதறினதோட பிரயோஜனம் போதேந்திரால் பக்கத்திலேயே மண்ணோட மண்ணாக மக்கணும் என் தேகமும்னு அவர் கேட்க, இந்த தேகம்னு சொல்ல அவருக்கும் சமாதி வச்சுருக்கா. அங்கே போனவாளுக்கு தெரியாது விஷயம், தெரிஞ்சவாள் அதையும் போய் சேவிச்சுட்டு வருவாள் அந்த சமாதியும் பிருந்தாவனத்தை. அவருடைய சிஷ்யர் தான் ஆலங்குடி சுவாமிகள், பாலகிருஷ்ணானந்தாவனுடைய சிஷ்யர் தான் ஆலங்குடி சுவாமிகள். அவளும் நிறையா பாகவதம் சொல்லிகிட்டு இருந்தா யாவஜீவம் ராமநாமத்தை அப்படி 350 வருஷம் முன்னாடி போதேந்திர சுவாமிகள் உலகம் முழுக்க சொன்னதோடது தான் இன்றைக்கி நாமம் போகிறோம் நாமம் போகிறோம் எல்லோரும் சொல்கிறா. ஆனால் அவர் ஒன்று சேர்த்து சொன்னார், அதை சொல்ல மாட்டேங்கிற அழைப்போம். நீ சந்தியாவந்தனம் பண்ணுறவன் பண்ணாமல் நாமம் சொன்னால் பழிக்காதுன்னு அவர் சொல்லியிருக்கார் நாம சித்தாந்தத்தில். ராமநாமம் சொன்னால் போகிறோம்னு உலகம் முழுக்க சொல்கிறாள். பல பேர்கள் சந்தோஷம் எனக்கு நாம சித்தாந்தம் சொல்கிறவாள். ஆனால் நாமாஸ்தீதி நிஷித்த விருத்தி விகித, அவர் சொன்ன வாக்கியத்தை நான் அப்படியே சொல்கிறேன். யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அவர் எழுதின கிரந்தத்தை எடுத்து பாருங்கோ. சுதர்மானுஷ்டானத்தை விட்டவனுக்கும் நான் சொன்ன ராமநாமா பழிக்காது, நிஷித்த கர்மாவில் பிரவேசித்தவனுக்கும் பலிக்காது, நாமா இருக்குங்கிற பலத்தில். இப்போ இந்த அம்மா கரையேறினாலேனால் அவளுக்கு தெரியாது, அவளோட இஷ்டமும் இல்லை, ஏதோ ஒரு முஸ்லீம் குடும்பம் நிர்பந்தம் பண்ணி அவளை குடும்பத்தில் சேர்த்துட்டு அழிச்சுன்னு போனால் ராமநாம பலம் இருக்குது, நான் என்ன அயோக்கியத்தனம் வேணாலும் பண்ணுவேன், சந்தியாவந்தனத்தை விட்டுடுவேன், விடிய விடிய திவ்யநாமத்தில் குதிப்பேன், அப்புறம் 11 மணி வரைக்கும் தூங்கி விட்டு குளிக்காமல் சாப்பிடுவேன்னு நீ வச்சுட்டேயானால் உன்னை அந்த நாமம் காப்பாற்றாது. நாமாஸ்தீதி நிஷித்தவர் எந்த பாகவதாலும் என்னை கோச்சிக்கக்கூடாது. போதேந்திரால் சொன்னதை நான் சொல்கிறேன், போதேந்திரால்கிட்ட பக்தி உடையவா யாரும் நான் சொன்னதை ஏற்றுப்பாள்.
நாமா இருக்குன்னு உன் தர்மத்தை நீ விட்டுட்டேயானால் ராமநாமம் உனக்கு பலிக்காது. நாமாஸ்தீதி நிஷித்த விற்பி விகித தியாகூச்ச தர்மாந்தரேகி. ஹரிஹராலுக்குள்ள பேதம் கல்பித்தாலும் ராமநாமம் பலிக்காது. சிவன் வசத்தி விஷ்ணு மட்டம்னோ, விஷ்ணு வசத்தி சிவன் மட்டம்னு சொன்னாலோ, நாமன் சொல்கிற சாதுக்களை நிந்த பண்ணினாலோ, சந்நிந்தா அசதி நாம வைபவ கதா ஹரிஹரையோஹோ பேததீகி அஸ்ரத்தா ஸ்ருதி சாஸ்திர தேசிககிராம் நாம்யர்த்தவாத பிரம நாமாஸ்தீதி ரிஷித்த விற்பி விகித தியாகூச்ச தர்மாந்தரைஹி. இப்படி சொல்லிட்டு வந்து நாமாபராதா தசா, இது நாரதர் சொல்லியிருக்காரான் நாரத புராணத்திலேருந்து எடுத்து எழுதியிருக்காள் போதேந்திர சுவாமிகள். இது நாரதியே அப்படின்னு எடுத்து எழுதியிருக்காள் நாரத புராணத்திலே. நாம பக்தி சித்தாந்தம் பண்ணின நாரத சுவாமி சொல்லியிருக்காராம், நாமத்துக்கே பண்ணுற 10 அபராதங்கள்னு சிலது இருக்கான். அதில் ஒன்றாம் நாமம் இருக்குன்னுட்டு சுதர்மத்தை விட்டுடுறது. நாமம் இருக்குங்கிற பலத்தில் பாபத்தில் பிரவர்த்திக்கிறது, அதெல்லாம் ரொம்ப தோஷம்னு அப்படி அப்படி இல்லாமல் ராமநாமத்தை சொல்லிண்டு தெரியாத ஏதான தோஷங்கள் இருந்தால் அஜானதா அசகிருத்கிருதானாம் ரிஷிகளே சொல்லியிருக்கா. தெரியாத பண்ணுற பாபத்துக்கு பிராயசித்தம் உண்டு, தெரிஞ்சே பண்ணினானால் அது குற்றம். அது தெரியாத பண்ணினா அப்பாலஜி கொடுக்கலாம், தெரிஞ்சே பண்ணினா நாமம் இருக்குன்னு அது ரொம்ப தப்பு. அது நாமத்துக்கே பண்ணுற அபராதம் விட்டா போதேந்திர சுவாமிகள் நாமத்தினுடைய மகிமையை குறைக்கிறவனவன், அவனுக்கு நாமம் ரட்சிக்காதுன்னால் நாமம் வந்து ரொம்ப சுலபமான மார்க்கம் ராமா ராமா ராமான்னு. ஆனால் சொன்னால் போகிறோம் பெரிய யோகம் வேண்டாம் யாகம் வேண்டாம்னு கீர்த்தனைகள் எல்லாம் பெரியவால் பாடியிருக்கார். எப்படி இருந்தால் வேண்டாம் தெரியுமோ, 108,000 ராமநாமா பண்ணாமல் பிக்ஷை பண்ண மாட்டாலாம் போதேந்திர சுவாமிகள். அன்றாடம் பிக்ஷை பண்ணணும்னா 108,000 ராமநாமாவது பண்ணிட்டு தான் சாப்பாடு சாப்பிடுவாளாம். ஒரு வேளை தான் சன்னியாசி பிக்ஷை பண்ணுவாள். 108,000 பண்ணுறமான்னு நம்மளை நம்மளே கேட்டுக்கணும். நான் நாமாசிரியன்னு பெரிய கோபி போட்டுட்டதுனாலையோ, குண்டு குண்டா துளசி மாலை தாமிரமணி பாடை போட்டுட்டதுனாலையோ பாகவதனாக ஆகிட மாட்டோம். நாமாசிரியனாக இருக்கலாம், திருமண் போட்டுட்டதுனாலையோ பவித்திர மாலை போட்டுட்டதுனாலையோ வைஷ்ணவனாவோ வந்து கோபியோ துளசி மாலையினாலேயோ அதெல்லாம் அடையாளம் இல்லை. ஜோல்நாபையோ ஜால்ராவோ அதெல்லாம் அடையாளம் இல்லை. பின்ன எது அடையாளம்? நாமாசிரியனாக இருக்கலாம். ராமா ராமா ராமான்னு ஒரு 50,000 108,000 பண்ணார் போதேந்திரால்னா ஒரு 50,000 முடியலே, ஒரு 25,000 அதமாதமமாக ஒரு கல்பம் சொல்லியிருக்காள். 12,500 ஒரு நாளைக்கு ராமநாமம் சொல்லணுமா? சொன்னால் தான் அவன் நாமாசிரியனுங்கிறதுக்கு அடையாளமா. நான் 108 தடவை ராமநாமம் எழுதிவிட்டேன், ஸ்ரீராமதே எழுதி அதுவும் சீரியல் பார்த்துட்டே எழுதிவிட்டேங்கிறாச்சில மாமி. சீரியலில் இன்டர்வல் வரதையெல்லாம் நான் ராமநாமா நோட்டு வச்சுன்னு எழுதுவேன், ஸ்ரீராமதே எழுதுவேங்கிறா. இதெல்லாம் போதேந்திரால தான் கேட்கணும். நாமாஸ்தீதி இப்படி ராமநாமத்தினால் உலகத்தையே பாவனமாக ஆக்க வந்தால் காஞ்சி பீடத்தில், அதுவும் ஜெகத்குரு ஆதிசங்கர் பகவத்பாதால் பீடத்தில் வந்த பெரியவா. நீங்கள் அந்த சந்திரமௌலீஸ்வரனை பார்த்தா எனக்கு அவள்லாம் ஞாபகம் வரா. போதேந்திரால் கையால் எத்தனை தங்க குடத்தில் பாலபிஷேகம் பண்ணிகிட்டு இருப்பார், அவர் தான் இப்போ பாலபெரிவா பண்ணிகிட்டு இருக்கா. அந்த சுவாமிக்கு தான் நேதிக்கு இருந்த மகான் நம்ம காஞ்சி பெரியவாள். மகாபெரிவாள் கையால் எத்தனை 100 சதாப்தி கொண்டாடிண்டால் அந்த பெரியவாள் 13வது வயசில் சன்னியாசம் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டு அவள் எத்தனை நாளைக்கு மணிக்கணக்காக இந்த சந்திரமௌலீஸ்வரனை பூஜிச்சிருப்பாள். இன்றைக்கி இருந்த புது பெரியவாள், இன்றைக்கி பால பெரியவாளும் அதே போல் பூஜை. இங்கே போனாலும் சந்திரமௌலீஸ்வர பூஜை ஆச்சரியமாக நடக்கிறது. நீ திருவான கோவிலில் அடிக்கடி வராள் பெரியவாள். அந்த சந்திரமௌலீஸ்வரன் போதேந்திரால் பூஜை பண்ண சந்திரமௌலீஸ்வரன் ஆதிசங்கரர்லேருந்து ஆரம்பித்து எல்லா எத்தனை மகாபுருஷா. இலையாத்தங்குடின்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே ஒரு மகாபுருஷா பெரியவாளுக்கு ரொம்ப இஷ்டம். மகாபெரிவாளுக்கு அந்த பெரியவாள்லாம் பூஜை பண்ண சந்திரமௌலீஸ்வரர் பேர்பட்ட அந்த பீடத்தில் வந்த பெரியவாள் ராமநாமத்தினுடைய பெருமையை, ராமனோட பிரபாவத்தை விஸ்வாமித்திரர் அகல்யனுடைய விஷயத்தில் காமிச்சால் ராமநாமத்தினுடைய பெருமையை உலகம் முழுக உலகம் அறிய பண்ணினால் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு இந்த இடத்துல ராமநாமத்தின ராமநாம சித்தாந்த ஜெகத்குரோ அப்படின்னு பெரியவாள்லாமும் இன்னைக்கு பஜனையில் பாடுவார். ஸ்ரீராமச்சந்திரேதி சலக்ஷ்மணேதி நீலோத்பல ஷியாமல கோமலேதி ஆக்ரோஷயுக்த்வா சுதுனைவ ஜிஹ்வான் சீதாபதே ராகவ ராகவேதி. போது சொல்லிகிட்டே இருக்கணுமா? ஸ்ரீராமச்சந்திரேதி சலக்ஷ்மணேதி நீலோத்பல ஷியாமல கோமலேதி. புரிஞ்சு போயதெல்லாம் பகவன் நாமத்தை சொல்லிண்டி பகவத் பிரசாதத்தை எல்லாரும் அடையணும்.